வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். இலங்கையின் பொது தேர்தலில் தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் காலம் இன்றுடன் நிறைவடைய உள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன்படி இன்று நள்ளிரவு 12 மணிக்கு பின்னர் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் கடமைகளுக்காக நியமிக்கப்பட்ட அல்லது நியமிக்கப்படக்கூடிய அனைத்து அரசு அதிகாரிகள் மற்றும் சேவையாளர்கள் தபால் மூலம் வாக்களிக்க விண்ணப்பிக்க வேண்டும் என ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. அத்துடன் சில குறைபாடுகள் காரணமாக தபால் மூல வாக்குகளுக்கு விண்ணப்பிக்காதது அல்லது விண்ணப்பங்களை நிராகரிப்பது தேர்தல் கடமைகளில் இருந்து விடுவிக்க ஒரு காரணம் அல்ல என்றும் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை எதிர்வரும் பொது தேர்தலுடன் தொடர்புடைய சுயேட்சை குழுக்களுக்கான கட்டுப்பணம் வைப்பு செய்யும் நடவடிக்கை இன்று நண்பகல் 12 மணியுடன் நிறைவடைய குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் தமிழரசு கட்சியின் வேட்பாளர் பட்டியலால் அதிருப்தி அடைந்து அக்கட்சியின் முக்கிய உறுப்பினர்கள் ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தவராசா தலைமையில் யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் சுயேட்சை குழுவாக போட்டியிட உள்ளதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதன்போது ஜனநாயக தமிழரசு கட்சி என்ற பெயரில் இந்த சுயேட்சை குழு தேர்தலில் களமிறக்க உள்ளது என்றும் அறியப்படுகின்றது. அண்மையில் இலங்கை தமிழரசு கட்சியின் வேட்பாளர் நியமன குழு வவுனியாவில் கூடி வேட்பாளர்களை தெரிவு செய்தது. குறித்த வேட்பாளர்கள் தெரிவில் கட்சியின் உறுப்பினர்கள் பலருக்கும் அதிருப்தி ஏற்பட்டதுடன் குறிப்பாக ஜாய் தேர்தல் மாவட்ட தெரிவில் கடும் அதிருப்தி ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் தமிழரசு கட்சியின் வேட்பாளர்கள் தெரிவால் அதிருப்தி அடைந்தவர்கள் ஜாய் தேர்தல் மாவட்டத்தில் சுயேட்சை குழுவாக போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சுயேட்சை குழுவில் ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தவராசா, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இ சரவணபவன், தமிழரசு கட்சியின் மகளிர் அணியைச் சேர்ந்த விமலேஸ்வரி ஐ நாகரஞ்சனி, முன்னாள் கரவட்டி பிரதேச சபை தவிசாளர் த ஐங்கரன், அகிலன் முத்துக்குமாரசுவாமி ஊர்காவற்றுறை பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் கருணாகரன், நாவலின் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஓ ஐங்கரநேசன் ஆகியோர் இணைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி இந்த சுயேட்சை குழு நாளைய தினம் வேட்புமனுவை தாக்கல் செய்யும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஐக்கிய அமெரிக்க பசிபிக் படையணியின் கட்டளை அதிகாரியும் கடற்படை தளபதியுமான அட்மிரல் ஸ்டீவ் ஹெய்லர் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று இலங்கை வரவுள்ளார். 2021 பின்னர் இலங்கைக்கு வருகை தரும் உயர்மட்ட ராணுவ அதிகாரியாக இவர் கருதப்படுகின்றார். வலுவான, நிலையான, சுதந்திரமான மற்றும் திறந்த இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்காக அமெரிக்காவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான பங்காளித்துவத்தை மீண்டும் உறுதிப்படுத்தும் வகையில் அவரது விஜயம் அமைந்துள்ளதாக அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது. கொழும்பிலிருந்து எம்பிலிப்பிட்டி நோக்கி பயணித்து தனியார் பஸ் ஒன்று மாதம்பே கவுடுவாவு பிரதேசத்தில் தீப்பிடித்து எரிந்துள்ளது. இன்றைய தினம் காலை கொழும்பிலிருந்து புறப்பட்ட பஸ்ஸில் சம்பவம் இடம்பெற்ற போது சுமார் 50 பயணிகள் அமர்ந்திருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் இந்த விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. பிரதேசவாசிகளின் உதவியுடன் தீ கட்டுப்பாட்டுகள் கொண்டுவரப்பட்ட போதிலும் பஸ் முற்றாக தீக்கிரையாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை இறக்குவாணி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பிரபல இந்திய தொழில் அதிபரும் டாடா குழுமத்தின் முன்னாள் தலைவருமான ரத்தன் டாடா தமது 86வது வயதில் இன்று காலமானார். உடல்நல குறைவால் மும்பையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். தொழில்துறையில் ஆற்றிய சாதனைகளுக்காக பத்மபூஷன், பத்ம விபூஷன் விருதுகளை ரத்தன் டாடா பெற்றுள்ளார். வாகன உற்பத்தி தொழில்நுட்பம், இரும்பு கைத்தொழில் உள்ளிட்ட பல தொழில்துறைகளில் டாடா நிறுவனம் முத்திரை பதிப்பதற்கு ரத்தன் டாடா பெரும் பங்காற்றியுள்ளார். அவரது மறைவுக்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இஸ்ரேலில் உள்ள ஹடிரா நகருக்குள் புகுந்து ஆயுததாரிகள் பொதுமக்கள் மீது நடத்திய கூறிய ஆயுத தாக்குதலில் 6 பேர் காயமடைந்திருப்பதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறைந்த தாக்குதல் சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளது. பாதுகாப்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து தாக்குதலில் காயமடைந்தவர்களை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதித்துள்ள நிலையில் தாக்குதலில் காயமடைந்தவர்களில் இருவரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதேவேளை தாக்குதலை மேற்கொண்டு தப்பியோடிய ஆயுததாரிகளை பாதுகாப்பு படையினர் சுட்டு கொன்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஐசிசி மகளிர் T20 உலகக்கிண்ண ஏ குழுவில் இடம்பெற்ற இலங்கைக்கு எதிரான போட்டியில் இந்திய மகளிர் அணி 82 ஓட்டங்களால் அபார வெற்றி பெற்றுள்ளது. துபாய் சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டு அரங்கில் நேற்று இடம்பெற்ற போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இந்திய மகளிர் அணி முதலில் துடுப்பெடுத்தாட தீர்மானித்தது. அதன்படி முதலில் துடுப்பெடுத்தாடிய இந்திய மகளிர் அணி 20 ஓவர்களில் 3 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து
172 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. இம்முறை மகளிர் உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டியொன்றில் பெறப்பட்ட அதிகூடிய ஓட்டு எண்ணிக்கை இதுவென்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. இந்திய அணி சார்பாக அணி தலைவர் கர்மன்பிரீத் கவுர் 52 ஓட்டங்களையும் ஸ்மிருதி மந்தனா 50 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். இதனையடுத்து 173 என்ற இலக்கை நோக்கி தொடுபெடுத்தாடிய இலங்கை மகளிர் அணி 19.5 ஓவர்கள் நிறைவில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 90 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டது. இலங்கை அணி சார்பாக கவிசா டில்ஹாரு 21 ஓட்டங்களையும் அனுஷ்கா சஞ்சீவனி 20 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். இந்திய அணியின் பந்து வீச்சில் அசா சோபனா மற்றும் அருந்ததி ரெட்டி ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகள் வீதம் கைப்பற்றினர். இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலியுலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலியுலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.